ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ம், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நானும் என் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். நான் லைப்ரரி போகலான்னு இருக்கேன். நீ வரியா? ம், போகலாமே. இங்க பாரு, இந்த புக்ல ஒரு சிடி இருக்கு. எங்க காமி? லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹனிமேன். சரி, அந்த லேப் எடு, நம்ம ப்ளே பண்ணி பாப்போம். உலகில் மனிதன் தோன்றிய காலம் முதலே அவனுடனே பரிணாமமும் வளரத் தொடங்கியது. காலத்திற்கும் சூழலிற்கும் ஏற்ப பல நோய்களும் தோன்றின. அவற்றை குணப்படுத்த பல மருத்துவ முறைகள். நோய்களின் வலி பெரிதென்றால் அதனை குணப்படுத்தும் வழியோ மிகவும் வேதனை தரக்கூடியதாக இருந்தது. இப்படியான மருத்துவ முறையிலிருந்து விடுவிக்க, புதுமையை தோற்றுவிக்க உலகில் தோன்றினார் டாக்டர் சாம்வெல் ஹனிமேன். ஜெர்மனியில் சேக்சனி என்ற இடத்தில் எயில்பே நதிக்கரையில் இன்றளவும் போர்செலின் என்ற கண்ணாடி பாத்திரங்களுக்கு சிறப்புமிக்க ஓர் அழகிய நகரம் மெய்சன். மெய்சன் நகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வண்ணம் பூசும் தொழிலாளியான கிறிஸ்டியன் காட்ஃபிரிட் ஹனிமேன், ஜொஹானா கிறிஸ்டியானா ஸ்பீஸ் என்ற தம்பதியருக்கு 1755 ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை விடியற்காலை நேரத்தில் மூன்றாவது மகனாக பிறந்தவர் ஹனிமேன். இவரது முழு பெயர் சாமுவேல் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஹனிமேன். ஹனிமேன் என்பது இவரது குடும்ப பெயர். ஹனிமேன் தனது குறிப்பேட்டில் தனது பிறந்த நாளை ஏப்ரல் 10 என குறிப்பிட்டு கொண்டாடியதால் இன்றளவும் ஏப்ரல் 10 அவர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. கல்வி. ஹனிமேன் தன் குழந்தை பருவத்தில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தன் தாய் தந்தை வாயிலாக கற்றுக்கொள்கிறார். பின்பு 1767 ஹனிமேன் தனது 12வது வயதில் மெய்சனில் உள்ள டவுன் ஸ்கூல் என்ற பள்ளியில் சேர்க்கப்படுகிறார். தனது 12வது வயதிலேயே சக நண்பர்களுக்கு கிரீக் மொழியை கற்றுக் கொடுக்கிறார். இதுவே அவரின் மொழி புலமைக்கு சான்றாக அமைகிறது. பிறகு குடும்ப வறுமை காரணமாக ஹனிமேன் பள்ளிக்கு செல்ல முடியாமல் போகிறது. ஹனிமேனின் தந்தை அவரை மளிகை கடைக்கு வேலைக்கு அனுப்புகிறார். இதை அறிந்த பள்ளியின் முதல்வர் மெஜஸ்டன் முல்லர் என்பவர் மற்ற ஆசிரியர்களுடன் ஹனிமேனின் தந்தையிடம் அவரை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்டனர். பின்னர் 1770 ஹனிமேன் தனது 15வது வயதில் பிரின்ஸ் பள்ளியில் சேர்க்கப்படுகிறார். 1775 20வது வயதில் அந்த பள்ளியின் இறுதி நாள் விழாவில் லாட்டின் மொழியில் த வண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹேண்ட் என்ற தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்துகிறார் ஹனிமேன்.
அந்த உரையில் நான் எதற்காக பிறந்தேன், எனது வாழ்க்கையின் குறிக்கோள் எது ஆகியவற்றை பற்றி பேசியிருக்கிறார். பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், கேலன் போன்றவர்கள் இந்த கையால் தானே பல படைப்புகளை உருவாக்கி உள்ளனர். இதனால் கையானது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று உணர்த்துகிறார் ஹனிமேன். இப்படியாக தனது பள்ளி வாழ்க்கையை நிறைவு செய்த ஹனிமேன் பின்பு தனது அப்பா கடைசியாக கொடுத்த $20 பணத்தை கொண்டு லைப்சிக் என்ற இடத்திற்கு செல்கிறார். அங்கே அன்றாட வாழ்வை நடத்துவதற்காக கிரீக், லாட்டின் மொழிகளை செல்வந்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தல், புத்தகங்களை மொழிபெயர்த்தல் மூலமாக பணத்தை ஈட்டினார். ஹனிமேன் 22 வயதிலேயே கிரீக், லாட்டின், ஆங்கிலம், இத்தாலி, ஹீப்ரூ, சீரியாக், அராபிக், ஸ்பானிஷ், ஜெர்மன், சால்டியாக் போன்ற 10-க்கும் மேற்பட்ட மொழிகளை அறிந்திருந்தார். ஹனிமேன் 2 ஆண்டுகளில் மட்டும் எழுத்தாளர் ஜான் ஸ்டெட்மேன், நியூஜன், ஃபால்க்னர் ஆகியோரின் 3 புத்தகங்களை மொழிபெயர்த்தார். இவர் வாழ்ந்த சமயத்தில் லைப்சிக் என்ற இடத்தில் மருத்துவமனை இல்லாத காரணத்தால் மேற்படிப்பிற்காக வியன்னா செல்கிறார். வியன்னா இன்றளவும் மருத்துவம் சார்ந்த படிப்பிற்கு சிறந்த இடமாக திகழ்கிறது. அங்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் ஆஃப் மர்சி என்ற இடத்தில் ராணி மரியா தெரசே அவர்களிடம் மருத்துவராக பணிபுரிந்த டாக்டர் வான் குவாரின் அவர்கள் ஹனிமேனின் படிப்பிற்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் செய்து கொடுக்கிறார். ஹனிமேன் தனது இறுதி படிப்பின் போது தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம் இவருக்கு தெரிந்த ஒருவராலேயே திருடு போகிறது. இத்தகைய கடுமையான பண நெருக்கடியை சந்தித்த போதும் திருடியவர் யார் என்பதை தன் குறிப்பேட்டில் ஹனிமேன் எழுதவில்லை. அவர் குறிப்பிட்டதோ ரிப்பாண்டன்ஸ் டிமாண்ட்ஸ் ஃபர்கிவ்னஸ், அதாவது பாவமன்னிப்பு கோரினால் அது ஏற்கப்பட வேண்டும் என்பதாகும். இதற்கு பிறகே ஹனிமேன் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுகிறது. வான் குவாரின் அவர்களது சிபாரிசு மூலமாக கவர்னர் புரோக்காந்தல் என்பவருக்கு குடும்ப மருத்துவராக நியமிக்கப்படுகிறார் ஹனிமேன். அங்கு 1 வருடம் 9 மாதங்களை கழித்த ஹனிமேன் மற்ற அறிவியல் சார்ந்த அறிவுகளையும் கற்றறிந்து கொள்கிறார். அங்கிருந்து ஹனிமேன் தனது MD பட்டத்தை நிறைவு செய்வதற்காக எர்லாங்கன் பல்கலைக்கழகத்திற்கு பயணம் செய்கிறார். அங்கு ராயல் பிசிஷியன் ஷ்ரெபர் என்பவரிடம் தாவரவியல் சார்ந்த அறிவுகளை கற்றுக்கொள்கிறார். April 10, 1779 தனது 24 வயதில் மாஸ்டர் டிகிரி பட்டம் பெறுகிறார் ஹனிமேன். அப்போது அவர் எ கன்சிடரேஷன் ஆஃப் தி எட்டியாலஜி அண்ட் தெரப்பட்டிக்ஸ் ஆஃப் ஸ்பாஸ்மோடிக் அஃபெக்ஷன் என்ற தலைப்பில் 20 பக்கங்கள் கொண்ட தீசிஸ் ஆய்வறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கிறார். 1779 ஹெட்ஸ்டேட் என்ற இடத்தில் மருத்துவம் பார்க்க தொடங்கிய அவர் அங்கிருந்து 1781 டெசாவு என்ற இடத்திற்கு சென்றார். இந்த காலகட்டத்தில் கிரெப்ஸ் மெடிக்கல் ஜேர்னல் என்ற பத்திரிகையில் தன் எழுத்துக்களை வெளியிட்டு வந்தார் ஹனிமேன். வேதியியலில் தனக்கு இருந்த ஆர்வம் காரணமாக ஹேஸ்லஸ் ஃபார்மசி என்ற நிறுவனத்தில் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அவர் அங்கு சில காலம் வேதியியல் சார்ந்த புத்தகங்களை மொழிபெயர்த்து வழங்கினார். அங்கு ஹேஸ்லர் என்பவரின் வளர்ப்பு மகளான ஹென்ரிட்டே லியோபோல்டைன் கியூஸ்லர் என்பவரை மணந்து கொள்கிறார் ஹனிமேன். பின் அவர் காலத்தில் இருந்த மருத்துவ முறையின் மீது விருப்பம் கொள்ளாத அவர் இது இயற்கைக்கு எதிரான ஒன்று, முழுமை பெறாத ஒன்று என்ற எண்ணத்தோடு மருத்துவம் பார்ப்பதில் இருந்து விலகுகிறார் ஹனிமேன். பின்னர் 1792 ஹனிமேன் வாழ்வில் நடந்த ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால், மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை 8 மாதங்களாக கண்காணித்து வந்தபோது அந்த நோயாளி தத்தூரா என்ற தனக்கான மருந்தை தன் கைகளாலே எழுதி காண்பித்ததுதான். இதுவே ஹனிமேன் மனோ தத்துவங்கள் குறித்து ஆய்வுகள் செய்ய காரணமாக அமைகிறது. ஹோமியோபதியின் பிறப்பு மற்றும் கண்டுபிடிப்பு. 1790 டாக்டர் வில்லியம் கலன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய ட்ரீட்டைஸ் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா என்ற புத்தகத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஹனிமேன். அதில் குறிப்பிட்டிருந்த ஒரு கருத்துதான் அவரை புது மருத்துவ முறையையே உருவாக்குவதற்கு காரணியாக அமைந்தது. சின்கோனா கியூர்ஸ் தி டோனிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மலேரியா. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஹனிமேன் தானே செயல்பாட்டில் இறங்குகிறார்.
எனவே அவர் பெருவியன் பார்க் என்கிற சின்கோனா மரப்பட்டையை ஒரு டிராம் வீதம் இருவேளை பல நாட்களாக எடுத்துக்கொள்கிறார். அதன் அறிகுறிகளையும் குறிப்பாக எழுதுகிறார். மருந்தின் விளைவாக அவருக்கு பாதங்கள் குளிர்ச்சி, மயக்கம், காய்ச்சல், சோர்வு போன்ற 11 அறிகுறிகள் மருந்து எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் 2 முதல் 6 மணி நேரங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக அவர் கூறியது என்னவென்றால், எனக்கு ஏற்பட்ட இந்த அறிகுறிகளில் எனக்கு சந்தேகம் இல்லை, இவை அனைத்தும் உண்மை. இடைப்பட்ட காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் அதனை குணப்படுத்தவும் கூடும். What can produce that can cure. பிறகு 6 வருடம் கழித்தே 1796 ஆண்டு லா ஆஃப் சிமிலர் என்ற கோட்பாட்டை வழிமொழிகிறார் ஹனிமேன். 1790 முதல் 1805 வரை பொறுமையாக படிப்படியாக உருவம் பெறுகிறது ஹோமியோபதி. இந்த 15 ஆண்டுகளில் மட்டும் 7 முறை தன் இருப்பிடத்தை மாற்றியுள்ளார் ஹனிமேன். இந்நிலையிலும் கூட தன் எழுத்துகளால் 5500 பக்கங்களை வெளியிட்டார் ஹனிமேன். இதையே ஹோமியோபதியின் பரிணாம வளர்ச்சி என்று கூறலாம். ஹோமியோபதி குறித்து ஹனிமேன் வெளியிட்ட முதல் பதிப்பு An Essay on a New Principle for Ascertaining the Curative Power of Drugs and Some Examination of the Previous Principle என்ற தலைப்பில் ஹூஃப்லன் பத்திரிகையில் வெளியாகிறது. பிறகு 1804 27 மருந்துகள் கொண்ட ஃப்ராக்மெண்டா டிவிரிபிஸ் என்ற புத்தகத்தை லாட்டின் மொழியில் வெளியிடுகிறார் ஹனிமேன். இதுவே நம் பாடத்திட்டத்தில் உள்ள ஆர்கனான் ஆஃப் மெடிசின், மெட்டீரியா மெடிக்கா, ரெப்பர்ட்ரி ஆகியவற்றிற்கு முன்னோடியாக அமைகிறது. பிறகு 1805 மெடிசன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதைத் தொடர்ந்து 1810 ஆர்கனான் ஆஃப் த ரேஷனல் ஆர்ட் ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகங்களையும் வெளியிடுகிறார் ஹனிமேன். ஹோமியோபதிக்கான வளர்ச்சி ஒருபுறம் இருக்க, அதற்கான எதிர்ப்புகளும் மறுபுறம் பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் வெளியானது. அந்த காலகட்டத்தில் ஹோமியோபதியை பெரிதும் எதிர்த்தவர் ப்ரொஃபசர் ஹெக்கர். வாழ்க்கை கடினமானதுதான், ஆனால் வெற்றிக்கான வழி அங்கேதான் இருக்கிறது என்பதற்கேற்ப இத்தகைய போராட்ட சூழலிலும் அதை சற்றும் கண்டுகொள்ளாத ஹனிமேன் மேலும் 12 மருந்துகளை கொண்ட மெட்டீரியா மெடிக்கா பியூரா பாகம் ஒன்றை வெளியிட்டார். பிறகு தீசிஸ் ஆன் ஹெலிபோரஸ் வெட்டிரம் ஆய்வறிக்கை மூலம் மீண்டும் லெய்ப்சிக் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நுழைகிறார் ஹனிமேன். அந்த பல்கலைக்கழகத்தில் தன்னை பின்பற்றுபவர்களை கொண்டு லெய்ப்சிக் ப்ரூவர் யூனியன் ஒன்றையும் உருவாக்குகிறார். இந்த காலகட்டத்தில் போர் வீரர் நெப்போலியனையே எதிர்க்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்வார்சன்பர்க் என்பவர் ஹனிமேனின் மருத்துவ திறமையை அறிந்து பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற அவரை சந்திக்க வருகிறார். தன் உடல்நிலையில் முன்னேற்றம் கண்ட பிரின்சஸ் ஸ்வார்சன்பர்க் மீண்டும் தன் தீய பழக்கங்களால் உடல்நலக்குறைவுற்று இறந்து விடுகிறார். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவ, ஹோமியோபதி மருந்தினால்தான் அவர் இறந்தார் என்ற வதந்தியும் கிளம்புகிறது. இதனால் ஹனிமேன் பிறந்த சாக்சனி அரசே அவர் இனி மருத்துவம் பார்க்க கூடாது என தீர்ப்பளிக்கிறது. அப்போது ஹனிமேனை போற்றியவர்களே அவரை எதிர்க்க தொடங்கினர். இத்தகைய போராட்ட காலத்திலும் வெற்றி எனும் விதமாக ஆர்கனான் ஆஃப் மெடிசின் 2 பதிப்பு புத்தகத்தை வெளியிடுகிறார் ஹனிமேன். இவ்வளவு எதிர்ப்புகள் நேர்ந்த போதும் தன் புன் சிரிப்பால் கடந்து சென்றார் ஹனிமேன். எதிர்ப்பவர்கள் மீது நான் இரக்கம்தான் கொள்கிறேன், அவர்களை நான் எதிரியாக கருதவில்லை என குறிப்பிடுகிறார் ஹனிமேன். பின்னர் டியூக் ஃப்ரெட்ரிக் என்பவர் ஹனிமேனை மீண்டும் மருத்துவம் பார்க்க கோத்தேன் அழைக்கிறார். இப்படி தன் வாழ்வில் போராட்டங்களையே சந்தித்து வந்த 65 வயதான ஹனிமேன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அமைதியையே விரும்பினார். பின்னர் 1822 டாக்டர் ஏர்ன்ஸ்ட் ஸ்டாஃப் என்பவர் ஹோமியோபதிக்கான முதல் செய்தி இதழை வெளியிடுகிறார். April 10, 1829 ஹனிமேனுக்கு மருத்துவத்திற்கான 50 ஆண்டு பொன்விழா கொண்டாடப்படுகிறது.
1842 சிக்ஸ்த் எடிஷன் ஆஃப் ஆர்கனான் ஆஃப் மெடிசின் புத்தகத்தை நிறைவு செய்கிறார் ஹனிமேன். பிறகு ஹனிமேனின் புத்தகங்கள் பிரெஞ்சு மற்றும் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. மருத்துவ முறையில் வேறு எவரும் தொட முடியாத தனி மனித உழைப்பால் புகழின் உச்சிக்கு செல்கிறார் ஹனிமேன். ஹனிமேன் வாழ்வின் இறுதி நாட்கள். தனது 88வது வயதில் வயிற்றுப்போக்கு மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்ட ஹனிமேன் 1843 ஜூன் 2 விடியற்காலை நேரத்தில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவரது உடல் 10 பேர் முன்னிலையில் எந்த ஆரவாரமும் இன்றி மாற்றே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. பிறகு ஹோமியோபதி வளர்ச்சியடைந்த காலத்தில் இப்படி வாழ்ந்த மாமனிதருக்கு இந்த வகையில் இறுதியடக்கம் செய்திருக்க கூடாது என எண்ணி 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஹனிமேனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு சிறந்த முறையில் மீண்டும் பியர்லாஷே கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிறகு 1900 வாஷிங்டனில் உள்ள ஸ்காட் சர்க்கிள் என்ற இடத்தில் ஹனிமேனிற்கு நினைவு அரங்கம் அமைக்கப்பட்டது. ஹனிமேன் கல்லறையில் அவர் கூறிய எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது, நான் வீணே வாழவில்லை, நான் வீணே வாழவில்லை என்பதாகும்.